ஓம் பொன்னி சரணம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் நான் வந்து பூவார்சை இலையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வாங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணும் அதுக்காக கடாய் வச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் நல்லா ஈட்டானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எள் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் தேங்காவை வந்து நல்லா அழுத்தி அரை கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நெய்யில் ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண வெள்ளம் தான் இதில் வந்து எந்த ஒரு தூசி கல் எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் புதுசாக வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அதில் கல் மண் தூசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வெடிக்கட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து தேங்காய் வெள்ளம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு ஆச்சி கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது மேல் மாவுக்கு தான் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கொழுக்கட்டைக்கு மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாகவே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கையிலையும் நமக்கு ஒட்டலை இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாவு எடுத்துகிட்டு மூடி போட்டுருணும் இல்லாட்டி நமக்கு வந்து காஞ்சி போயிடும் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் பூவரசன் இலையை கழுவி நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் பூவரசம் இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்து நம்ம சொறி சரங்கு இருக்கிற இடத்துல அரைச்சி பூசிட்டு வரும்போது போது நமக்கு வந்து நாளடைவில் சொறி சரங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரப்பான் இந்த மாதிரி வியாதிகள்லாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் நமக்கு வந்து சரியாயிடும் இப்போ வந்து இலையில் கொஞ்சம் போல் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சக்காமலைக்கு இதனுடைய இலையை வந்து அவிச்சு அதனோட தண்ணியை குடிச்சிட்டு வரப்போ மஞ்சள் நமக்கு வந்து சீக்கிரமாக குணமாகும் இப்போ கொஞ்சம் போல் மாவு உருண்டையை எடுத்து கையில் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும் மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுவும் இல்லாமல் இந்த இலையோடு நம்ம அவிச்சு இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும் போது அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் நமக்கு வந்து சேரும் பூவரசம் இலையில் கொழுக்கட்டையை அவிச்சு சாப்பிடும் போது நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி புழு கெட்ட பாக்டீரியா இது எல்லாமே அழிக்குது உங்களுக்கு இந்த இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாழை இலையில் கூட நம்ம வந்து பயன்படுத்தி செய்யலாம் பாருங்க இப்போ மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை வச்சு அப்படியே நம்ம வந்து இதை மடக்கி விட்டுற தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நமக்கு பாருங்கள் இப்போ அடுத்ததை நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம வாழை இலையை கூட வருஷத்தில் நாலஞ்சு வாட்டி நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது இதை வந்து பிபி ஊதுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் இதை வந்து உள்ளுக்கு சாப்பிடும்போதும் நம்ம வந்து வெளியில் வந்து அரைச்சி தடவும் போது இதில் நிறைய நற்குணங்கள் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி சாப்பிடுவோம் பாருங்கள் இந்த கொழுக்கட்டையும் பார்க்க அழகாக இருக்குது நம்ம அச்சில் வச்சு செஞ்ச மாதிரியே இருக்குது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இது எல்லார் வீட்டு வாசல்லையும் இருக்கும் இந்த மரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சுத்தமான காற்றை கொடுக்கும் இப்போ இலை கொழுக்கட்டை எல்லாமே நமக்கு வந்து தயாராயிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அச்சை வச்சு நம்ம பயன்படுத்தி செய்ய போகிறோம் இது பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இந்த அச்சில் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மாவை எடுத்து இதுக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே கைகளால் அழுத்தி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு அச்செல்லாம் கரெக்டாக விழுகும் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அச்சில் அழுத்தி விட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் பார்க்க உள்ளெல்லாம் நம்ம வந்து மாவை வச்சதுக்கப்புறமா நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாம் இப்போ பூர்ணத்தை வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அந்த பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம அடைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பார்க்கவே அழகாக இருக்குது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ரெண்டு விதமான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொழுக்கட்டையை வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது மேலே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அதுவும் இந்த வாட்டி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் பூ இலையை வச்சு உங்களுக்கு பூ அரச கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்